சோஷியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் இன்றைக்கி நம்ம வந்து சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இன் குயின் விக்டோரியாஸ் இங்கிலாந்து அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரூலர் தான் வந்து குயின் விக்டோரியா. ஸோ இங்கிலாண்டில் அவுட் ஆஃப் ஃபைவ் குயின்ஸில் வந்து ஃபோர்த் குயின் தான் வந்து குயின் விக்டோரியா இருக்க பிளேஸு. ஸோ 1837லேருந்து 1901 வரைக்கும் வந்து ஒரு 64 இயர்ஸ் வந்து அவங்க வந்து இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரேட் பிரிட்டனை வந்து ஒரு கிரேட் பவருக்கு வந்து கொண்டு வந்தது வந்து இவங்களோட பீரியடில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு வந்து ஈவெண்ட்ஃபுல் பீரியட் அப்படி வித் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நிறையா ஈவெண்ட் நிறையா சேஞ்சஸோடு நடந்தது இந்த குயின் விக்டோரியாவோட பீரியடில் தான் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு சயின்டிஃபிக்லேயும் சரி, இல்லை என்னென்ன டிஸ்கவரிஸ்லாம் வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ டெலகிராஃபை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சாமுவேல் மார்ஸ் அப்படின்ற அமெரிக்கன் பர்சன் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் லண்டனில் வந்து இந்த எலக்ட்ரிக் டெலகிராஃப் கம்பெனியை வந்து 17 ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது டெலிகிராஃப் வந்ததுக்கு அப்புறம் லண்டன்ல வந்து எலக்ட்ரிக் டெலிகிராஃப் கம்பெனி வந்து 17 ஆஃபீஸ் வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிபோனை வந்து கிரஹாம்பெல் கண்டுபிடிச்சாரு. 1858ல வந்து கிரஹாம்பெல் என்ன பண்ணார்னா குயின் விக்டோரியா முன்னாடி அவரோட டெலிபோனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி நிறைய காம்ப்ளிமெண்ட் வாங்கினாரு, அவங்களோட ஃபேவர் அச்சீவ் பண்ணாரு அப்படின்றாங்க. ஸோ 1879ல அவர் வந்து லண்டன்ல வந்து டெலிபோன் எக்ஸ்சேஞ்சே வந்து ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்டா அண்ட் கல்வானி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஃபேக்ட்ரிஸில் வந்து ஸ்டீம் பவர் எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்றாங்க. ஸோ இங்கிலீஷ்மேன் கவன் அண்ட் அமெரிக்கன் எடிஷன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எலக்ட்ரிக் லைட்டை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பூனாகவே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெயிண்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்து கேமரா வந்துச்சு. சிம்சான் வந்து குளோரோஃபார்ம் வந்து டிஸ்கவர் பண்ணார். ஸோ அதில் இருந்து சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப பெயின்லெஸ்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ லிஸ்டரோட ஆன்டிசெப்டிக்ஸு, பாஸ்டரோட கார்பாலிக் ஆசிட்லாம் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ சார் ரொனால்ட் ராஸ் வந்து காசஸ் ஆஃப் மலேரியா வந்து டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தாரு. ஸோ இதெல்லாமே வந்து சயின்டிஃபிக்கில் வந்து நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சேஞ்சஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது. ஸோ 19th century வந்து இங்கிலாந்தில் வந்து பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட ஆரம்பிச்சிச்சு. சைட் பை சைடில் என்ன நடந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டும் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ ஜிஎம் ட்ரிவாலியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரயில்வேஸை வந்து எப்படி டிஸ்கவர் பண்ணுறாருனா இங்கிலாண்டோட மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் டு த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ரயில்வேஸை வந்து ஜிஎம் ட்ரிவாலியன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாருன்றாங்க. ஸோ ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் வந்து அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா ரயில்வே ரெவல்யூஷன் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இந்த ரயில்வே ரெவல்யூஷன் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா ரயில்வேக்கு வந்து இன்ஜின் வந்து இன்வென்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்வென்ட்டை வந்து இவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. ஸோ ஜார்ஜ் ஸ்டெப்சன் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ரயில்வேல வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வர்றாரு. அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரயில்வே இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ரயில்வே இன்ஜினுக்கு வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ 27th September 1825 ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வந்து 2 இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுச்சு. ஸோ ஒன்று வந்து ஸ்டாக்டன், இன்னொன்று வந்து டார்லிங்டன். ஸோ இந்த ரெண்டு வேஸை வந்து கனெக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த ஸ்டீஃபன்சன் வந்து என்ன கூப்பிட்றாங்கன்னா ரயில்வே கிங் ஆஃப் இங்கிலாண்ட். ஸோ இவரால் தான் வந்து இவ்வளோ மாற்றமும் ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு செல்ல பேர் மாதிரி வைக்கிறாங்க, ரயில்வே கிங் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்றாங்க. ஸோ விக்டோரியன் இங்கிலாண்டில் உள்ள ஷார்ட் டிஸ்டன்ஸை வந்து பீப்புளெலாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சைக்கிள்ஸில் வந்து கவர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1840 வந்து பென்னி போஸ்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சார் ரவுலாண்ட் ஹில் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இங்கிலாண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ வேர்ல்டில் சீக்கிரமே வந்து போஸ்ட் வந்து எப்படி மாற ஆரம்பிக்குதுன்னா சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனாக வந்து மாற ஆரம்பிக்குது ஆஃப்டர் டெலிஃபோனுக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பொலிட்டிக்கலில் வந்து இங்கிலாந்து வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதான் நெக்ஸ்ட்டு. ஸோ ஏர்லி பார்ட் ஆஃப் குயின் விக்டோரியா ரூல் வந்து எந்த விதமான ட்ரபுளுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூதாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா சார்ட்டிஸ்ட் மூமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் வந்து இந்த குயின் விக்டோரியா ரூலை வந்து கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்குற மாதிரியும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் தான் வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஒரு கேரக்டர் வந்து வராரு, ஃபியர்கஸ் ஓ கார்னர் வந்து கார்ட்டரை வந்து ட்ரா பண்ணி அதை பீப்புள் கார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 6 டிமாண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து யூனிவர்சல் சஃபரேஜு, ஓட்டிங் பை பேலட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸை வந்து பீப்புளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சுன்றாங்க. இந்த கார்ட்டர் மூமெண்ட்டை வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து ஃபெயிலியரே வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1846 வந்து கான்லா வந்து ராபர்ட் பீல் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து சுத்தமாக வந்து அவர் வந்து பேன் பண்ணிடுறாரு, அதாவது ரத்து பண்ணிடுறாரு அப்படின்றாங்க.
1956ல ட்ரீட்டி ஆஃப் பாரிஸால் வந்து கிரீமியன் வாரே வந்து எண்டுக்கு வந்து வந்துருச்சு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 1857ல நிறையா ரீசனுக்காக வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து சேர்ந்து மியூரட்டில் வந்து ரிபலியன்லாம் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1877ல வந்து குயின் விக்டோரியாவை எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்ஸ் இருந்தாலும் பொலிட்டிக்கலில் வந்து அந்தமாவோட பீரியடில் ரொம்பவே வந்து பீஸாக தான் வந்து கண்ட்ரி வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஏஜில் வந்து லிட்ரேச்சர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சார்ல்ஸ் டிக்கன்ஸு, வில்லியம் மேக்பீஸ், தாக்கரே, பிராண்டே சிஸ்டர்ஸு, ஜார்ஜ் எலியட்டு, ஹார்டி, ஸோ இவங்கெல்லாம் வந்து விக்டோரியன் ஏஜோட ரொம்ப ஃபேமஸான நாவலிஸ்ட். ஸோ இந்த பீரியடில் வந்து போயட்ரிலாம் ரொம்ப பிளாசமாக ஆரம்பிச்சிச்சு. போயட்ரி வந்து ஒரு நியூ ஃபார்ம் வந்து எடுத்துச்சு, அதுதான் வந்து ட்ராமாட்டிக் மோன்லாக். ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸானவர் தான் நம்ம ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ கிரேட்டஸ்ட் போயட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்கிற ராபர்ட் ப்ரௌனிங் வந்து 1850ல் வந்து போயட் லாரட் வந்து ஆனார் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து போயட்ரியில். ப்ரோஸில் வந்து பிரில்லியண்டான போயிட்ஸ்லாம் வந்துருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கார்லைல், ரஸ்கின், ஆர்னால்டு, ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் பார்க்கணும்னா ப்ரோஸ் பேஸில் வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஏஜ் வந்து எப்படி கன்க்ளூட் ஆகுதுன்னா, 64 இயர்ஸாக வந்து த்ரோனில் வந்து குயின் விக்டோரியா வந்து இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் நேமும் கிரேட் ஃபேமும் வந்து இருந்துகிட்டே வந்து இருந்துச்சுன்றாங்க. ஸோ 3 Jubilees ஆஃப் கார்னேஷன் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் எம்பையர்லேயும் வந்து எல்லா பீப்புளும் ரொம்ப சேர்ந்து அவங்களோட வாரிசு மாதிரியே வந்து இந்த குயின் விக்டோரியா வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்றாங்க. ஸோ 83 வயசில் வந்து இவங்க செத்து போயிட்டாங்க. அப்பவும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இவங்களோட டெத்துக்கு வந்து மோன் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜை வந்து முடிக்கிறாங்க. தேங்க்யூ.